ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்ப ரீசெண்டா தமிழ் டப்ல வந்திருக்கக்கூடிய ரோட் டு பலோமோ படம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 2014 ஒரு டிராமா த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன ரோட் டு பலோமா. இந்த படத்தை நம்ம ஜேசன் மமோவாவே டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்துல லீட் ரோல்லையும் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவை சரகடிச்சிருவாங்க. சோ நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோவை எப்படியாவது பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் களத்துல இறங்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக இந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக தேடி இருக்காங்க, கடைசியில இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்க கிட்ட நம்ம ஹீரோ மாட்டினாரா இல்லையா, நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுடைய அஸ்திய கடைசியில கரைச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஸ்கிரீன் பிளேல சுவாரஸ்யம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்ல. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. இந்த படத்தை நம்ம ஜேசன் மொமோவாக்காக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஏன் தான் இந்த படத்தை நான் பார்த்தனும் அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு ஸ்லோவா ரொம்ப ரொம்ப லேகிங்கா படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் அவங்களோட பைக்கை எடுத்துக்கிட்டு ரோட் ட்ரிப் போவாங்க. அந்த பைக்கை இவங்க ஓட்டிட்டு போகிற அந்த சீன்ஸ் எல்லாமே படத்துல கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்துல வரக்கூடிய ஒரு 1-2 சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. மத்தபடி இந்த படத்துல பெருசா எதுவுமே இல்ல. சோ நீங்க ஜேசன் மொமோவாக்காக இந்த படத்தை நம்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட படத்தை பார்க்காதீங்க, தனியாவே பாருங்க. ஓவராலா படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். இந்த படம் இப்பதான் ரீசெண்டா தமிழ் டப்ல வந்திருக்கு. சோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க, பார்க்காம ஸ்கிப் பண்ணா கூட நல்லதுதான். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பாத்திருந்தா இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.